அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பதிவை தொடர்ந்து கேட்டுட்டு வர்றவங்களுக்கு பகுதி 13 முடிவில் கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். என்னங்க முக்கியமான முடிச்சு அவிழ்க்காமல் பகுதி 14 வேற ஒரு பதிவை போட்டுட்டிங்களே அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கணும். அந்த சந்தேகம் என்னென்னா, இந்த ஆன்மீக பாதையோட ஆழத்தில் நாம் அன்பு தான் மலரும், விரக்தி இருக்காது, இந்த வாழ்க்கை அழகாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி நிகழும் அப்படிங்கிறது ஓகே. அதுக்கு நடுவில் இப்போது ஏற்கனவே வந்துட்டு இந்த பாதையில் இறங்கினவர்களில் நிறைய பேர் வந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு மற்ற பந்த பாசங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு தனித்த வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, அது எப்படி நிகழுது, அதை பற்றி தானே நமக்கு தெரியணும். அதுதான் அந்த நிலை வந்துச்சுன்னா அதை எப்படி கடக்கிறது, அதுதானே முக்கியம். வழக்கம் போல் ஏன் கதைக்கே வந்துடுவோம். என்னோடய பயணம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் எந்த மாதிரியான புரிதலில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் இதை கேட்கும்போது தெரியும். ஆனால் நடுவில் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இந்த புரிதல் வந்துட்டு ஓரளவுக்கு மட்டுமே பக்குவப்பட்டு இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரி தோணும் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம சுற்றி நடக்குது, அதே சமயம் இந்த நிகழ்வுலாம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு ஓரளவு ஒரு புரிதல் இருக்குது. இது வந்துட்டு ஒரு காலம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, காலத்தில் பதிவுகள் நகர்ந்துகிட்டே இருக்குது, அதனால தான் உணர்ச்சி வருது, அதனால தான் வாழ்க்கை நகருது, இந்த மாதிரி விஷயம்லாம் புரியுது. ஆனால் இதில் நடக்கிற எல்லாமே பாவ புண்ணியம்னு பார்க்க தேவையில்லை. அதாவது எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு நீதி வச்சிருப்பார், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், அதனால் நாம் எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லை, இது இயல்பு தானே, இயல்புக்கு நாம் ஏன் வருத்தப்படணும் அப்படிங்கிற புரிதலோடு சேர்ந்து, இங்கே நான் மட்டும்தான் முக்கியம், எனது அந்த முக்திக்கான அந்த பயணம் தான் முக்கியம், என்னை சார்ந்த விஷயந்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நான் அப்படிங்கிற எண்ணம் இதில் சேர்ந்தே இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு புரிதல் அது. இப்போ இந்த மாதிரியான ஒரு புரிதலில் நம்மளுடைய பார்வை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு நடந்தால் கூட, நம்மக்கிட்ட ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொன்னால் கூட, நம்ம நார்மலாக இருக்கும்போது ரியாக்ட் பண்ணுறதை தாண்டி, ஒரு ஞான நிலையில் தெளிந்திருக்கும் போது ரியாக்ட் பண்ணுறதையும் தாண்டி, இந்த நடுநிலையில் இருக்கும்போது நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது அதை ஒரு கால்குலேஷனாக நம்ம மைண்டு பார்க்கும், ஓகே இது இப்படி தான் நடந்திருக்கு, இதை பற்றி தான் நமக்கு தெரியுமே, நாம் இதில் என்ன நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நடந்த சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு வினை பயன் காரணம் இருக்கும், அதனால தானே அது நடந்திருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருப்பாரு, இதில் நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். இப்போது இந்த விஷயத்துக்கு நாம் பழக ஆரம்பிக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு உணர்ச்சியை பொறுத்து தான் எதிர்வினை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போது இந்த உணர்ச்சி அற்ற நிலை, அதாவது எப்படின்னா, உணர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு விருப்போ வெறுப்போ வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு உணர்ச்சி, அது வந்துட்டு நியூட்ரலான ஒரு உணர்ச்சி, அதாவது இன்பமாகவும் இல்லை துன்பமாகவும் இல்லை, நியூட்ரலாக இருக்கிற உணர்ச்சியாக அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம மனமானது அதை வாங்கி அப்படியே அதை திருப்பி விட்டுறது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தான் அது. இன்பமும் அல்லாத துன்பமும் அல்லாத உணர்ச்சியையும் நாம் உணர்வோம், அந்த ஒரு சூழ்நிலை வரும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நாம் வந்துட்டு கேட்டும் கேட்காமல் போகிற மாதிரி ஒரு பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், சுற்றி 4 நிற்கிறாங்க, அதில் 3 பார்க்குறோம், நமக்கு வந்துட்டு அது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம அதுக்கான எதிர்வினையை புரிகிறோம், ஆனால் ஒருத்தர் வர்றாரு, அவரை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம், நமக்கு அதில் எந்த உணர்ச்சியும் ஏற்படலை, நம்ம அதை கண்டுக்காமல் விட்ட மாதிரி வருவதை உள்வாங்காமல் வந்த உடனே வந்துட்டு அதை அப்படியே நாம் வந்துட்டு நம்மளுடைய கால்குலேஷன் மைண்டால் அதை திருப்பி அனுப்பிடுறோம். எந்த உணர்ச்சியும் தோன்றாத, இன்பமோ துன்பமோ அல்லாத ஒரு உணர்ச்சி, நியூட்ரலான உணர்ச்சி, ஒரு நடுநிலையான உணர்ச்சிக்கு அந்த எதிர்வினை நடக்கு. இப்போது இந்த பழக்கத்துக்கு நாம் அடிமையாகிறோம். அடுத்து தொடர்ந்து நாம் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டுருக்கோம், வெளியில் இருக்க ஈடுபாடு ஈர்ப்பு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த மாதிரி உணர்ச்சி தோன்ற விடாத நிலைமை. இப்போது இது வெளியிலேருந்து நடக்க நிகழ்வுகளுக்கு பொருந்தும், ஆனால் நமக்குள்ளே இருந்து ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், நம்மளுடைய கவனம் உள்முகமாக போகும்போது சில நேரத்தில் உணர்ச்சிகள் வெளிப்பட்டு தானே ஆகும், அந்த உணர்ச்சிக்கு நாம் ரியாக்ட் பண்ணுவோம், அந்த உணர்ச்சிக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், வெளியில் இருக்கிறவர்கள் இந்த உணர்ச்சிக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் மாறிவிடும். இந்த ஒரு நிலையில் தான் வீட்டை விட்டு போகிறது, ஆசிரமத்தில் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இது போக துணையிடம் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, இப்போ அவர்களுக்குள்ள அந்த உணர்ச்சி இருக்கும், ஆனால் தன்னோட துணையிடம் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா துணையை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு
இந்த பிரபஞ்சத்தோட பகுதி பொருள்னு பார்க்கறத தாண்டி அதை ஒரு மாயையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு மனநிலையில் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு பந்தபாசமும் இல்லாத அது ஒரு மாதிரியான விரக்தி நிலையை அவங்க தழுவுறாங்க. இப்போ இதை நமக்கும் இந்த பாதையில் பயணிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த புரிதலோட ஆழத்துக்கு முழுமையாக போகாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும், ஒவ்வொருவருக்கும் வரும். அந்த நிலையில் அதை கடந்து போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை கடந்து போகும்போது தான் அந்த நான் யார் பிறன் யார் எல்லாருக்குள்ளேயும் அந்த பொதுவான விஷயம் இருக்குது. இந்த பொதுவான விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் வரும்போது தான் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டம், அந்த அன்பு பரிமாற்றம் வந்துட்டு அங்கே நிகழும். அப்போ இதுவும் இயல்பில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை கவனமாக கையாளுங்க. இந்த வாழ்க்கை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம், எங்கேயுமே எதையுமே ஒதுக்கி வைப்பதற்கான விஷயம் கிடையாது. எதுவுமே இங்கே வீணாக போகக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போது இதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒன்றுன்னா எனக்கு இதே நிலைமை ஏற்பட்டுச்சு, இதிலிருந்து ஆழமான புரிதல் வரும்போது நான் இந்த வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு வந்துட்டு முழுவதும் வந்துட்டு ஒரு ஆழமான புரிதலில் தான் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை கொடுத்துச்சு. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் அந்த ஒருத்தரை தூக்கி விடணும், அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிறது புரிதல் வேறுபாடு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நடுவில் ஒரு பொதுவான விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் உள்ளேயும் வெளியையும் நம்மளை சுற்றியும் வந்துட்டு ஒரு பொதுவான விஷயம் இருக்குது அப்படிங்கிற புரிதல் வரும்போது மாறுச்சு. இன்னொரு நண்பர், அவரோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. அதாவது பல வருடமாக இந்த மாதிரியான ஒரு தேடலில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தன்னோட துணையிடம் இருந்து அந்த விருப்பம் அந்த ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விலகி இருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷமாக. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மற்றவங்களை போலவே உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் தன்னோட துணையிடம் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அவரோட துணை மேலே அவருக்கு வெறுப்பு இல்லை, நல்ல ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அப்புறம் ஏன் இந்த விஷயம் மட்டும் நிகழ்ந்துட்டுருக்குது? இது சிக்கலான விஷயம்தான். இதை எல்லாரும் கடந்து போயே ஆக வேண்டிய நிலைமை வரும். அப்படி வரும்போது கவனமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர் விஷயங்களை நம்ம சேனல் மூலமா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9884554479. நன்றி, வணக்கம்.